ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற வீடியோவில் ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு இருக்க ப்ளட் ப்ரெஷர் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டினியூஸாக அவங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் அந்த லெவல் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு பிபி லெவல் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் வந்து உங்கள் டாக்டரே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கர்ப்ப காலத்தில் மட்டுமே வரக்கூடிய சர்க்கரை நோய் மாதிரி கர்ப்ப காலத்திலேயே மட்டும் இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரெஷரும் இருக்குதுங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது ப்ரெக்னென்சி டைமில் வந்து உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி போட்டுட்டு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த மெட்குறி லெவல் வந்துட்டு ஒரு சர்டன் லெவல் வந்து இண்டிகேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு இன்கேஸ் வந்து 140 ஐ மீன் 90 140 இல்லை அதுக்கு அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஹை ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பட் வெரி பர்டிகுலராக உங்களை பற்றி உங்கள் டாக்டருக்கு தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து உங்களை எப்படி இருக்க சொல்கிறாங்க, என்ன பண்ண சொல்கிறாங்க, பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் நீங்கள் தெளிவாக அந்த நிமிஷமே உனக்கு பிபி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் கேட்குறது முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? இப்போ வந்து எப்படி ஓகே நம்மளுக்கு பிபியே வரக்கூடாது அப்படின்னு தானே நம்மளாம் நினைப்போம். ஸோ இப்போ வந்து எப்படி நம்மளுக்கு வந்துட்டு பிபியை வராமல் தவிர்க்கலாம், எந்தெந்த ரீசன்னால் பிபி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் இல்லைங்களா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வந்துட்டு பிபிக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்து இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து கவலைப்பட வைக்குது, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்பவுமே வந்துட்டு டென்ஷனாக அது நடக்குமா நடக்காதா இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்குமா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டு ரொம்பவுமே வந்து கன்ஃப்யூஸ்டாக ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம், ப்ரெக்னென்சி டைமில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு நீட் அண்ட் உங்கள் குழந்தைக்கும் அது ரொம்பவுமே வந்து தேவையான ஒரு விஷயம், ஓகே? நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்கள் குழந்தைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சிக்கு வழி கொடுக்கும். ஸோ ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் அது ஒரு ரீசனாக வரும், ஓகே? ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரீசனாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி அதாவது வந்துட்டு இப்போ வந்து உங்களுடைய அம்மாவுக்கு தாத்தாக்கு பாட்டிக்கு அந்த மாதிரி உங்கள் ஜீன்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் யாருக்காவது பிபி இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வரக்கான சான்சஸ் இருக்குது, வரும் அப்படிங்கிறது கிடையாது பட் சான்சஸ் அதே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு தடவையும் நம்ம வந்து நம்ம செக்கப்புக்கு போகும்போது நம்ம பிபி செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இன்கேஸ் வந்து செக் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் பண்ணலையே எனக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா முன்னாடியே நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சீரியஸான விஷயங்கள் வந்து தவிர்த்திடலாம். பிபி இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா வராமல் தவிர்த்திடலாம், ஓகே? எனக்கு வந்துடுச்சுங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்த பிபியை நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக வைக்கலாம், ஓகே? அதுவும் எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹை பிளட் ஃப்ளோ இருக்கும். அந்த சமயத்தில் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஈவன் ஒரு 5th month நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பிபி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியது அந்த 8th, 9th, 10th month. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்லேருந்து நீங்கள் பண்ணுற வேலைங்கள்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கிறது ரொம்பவுமே முக்கியம். உங்களை வந்துட்டு கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 8th, 9th monthலாம் என்ன ஆகும் அப்படின்னா பனிக்கூட நீர் கம்மியாகிடும், நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய பிபி இருந்துச்சு அப்படின்னா அந்த இரத்த கொதிப்பும் அதிகமாக தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம்.
இது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ளசண்ட்டாக நம்ம படுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அண்டு அப்போ வந்து நம்ம ப்ளசண்ட்டாக்கு அதிகமான நியூட்ரியன்ஸ் போய் சேரும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்மளை வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் படுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டான உங்கள் வயிற்றில் இருக்க உங்கள் குழந்தைக்கு கரெக்டான ஊட்டச்சத்து போய் சேர்றது நம்ம வந்துட்டு கன்ஃபார்மாக பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு வந்து பிபி இருக்கிற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாடி வெயிட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அண்டு நம்மளுக்கு வந்துட்டு இதோட அறிகுறி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாலும் முகம் அப்புறம் வந்துட்டு லெக்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வெல் ஆகும், வீங்கும். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு சிம்டமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்டு வெயிட்டு வந்து நீங்கள் காஷியஸாக மந்த்லி மந்த்லி நீங்கள் வீக்லி கூட செக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்வேன். நிறைய தண்ணி குடிக்கணும் கண்டிப்பாக. அண்டு நீங்கள் வந்துட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சே ஆகணும் இந்த சமயத்தில். உப்பு வந்து ரொம்பவுமே கம்மியாக எடுத்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்காமலே இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உப்பில் வந்து ரொம்ப காஷியஸாக இருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற ஃபுட் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் இந்த சமயத்தில். அண்டு ப்ரோட்டீனோட இன்டேக்கும் வந்து அதிகமாக இருக்கட்டும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பிபி அதிகமாக இருக்கிற சமயத்தில் யூரின்ல ப்ரோட்டீன் வந்து வெளி போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ரோட்டீனோட இன்டேக்கும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கணும் பிபி கம்மி பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்பவுமே வந்து டென்ஸ்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஆல்ரெடி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இதோட உங்கள் டாக்டர் கொடுக்குற பிபி குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்டு பிபி கண்ட்ரோல் பண்ணால் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும். ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு பிளட் ஃப்ளோ இருந்தால் மட்டுமே தான் குழந்தையோடைய செயல்பாடும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? குழந்தையோட க்ரோத்தும் வந்து அவங்க பார்க்கணும். ஸோ முன்னாடியே வந்துட்டு சி செக்ஷன் பண்ணி எடுக்க மாதிரியான சூழ்நிலை வரும்போது டாக்டர்ஸ்னாலையும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டவங்க எல்லாத்துக்குமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.